ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். யூடியூப் கமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் மெசேஜஸில் சில பேர் வந்து என்னை பற்றி பர்சனல் க்வெஷ்சன்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ அதெல்லாம் அட்ரஸ் பண்ணுறது தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட், என்னோடய பேர் காவ்யா. என்னோடய சொந்த ஊர் சேலம். நான் பிறந்தது கோயம்புத்தூர், பட் வளர்ந்தது எல்லாமே சேலம் தான். எங்கள் ரெண்டு பேரோட பேரண்ட்ஸும் இன்னும் சேலமில் தான் இருக்காங்க. அப்புறம் நிறைய பேருக்கு வந்து நான் தமிழ் பொண்ணா அப்படின்னு டவுட் வருது. நான் சுத்தமான தமிழ் பொண்ணு தான். இன்னும் சொல்ல போனால் அப்பா தாத்தா எல்லாமே ரொம்ப தமிழில் ஆர்வம் இருக்கிற ஆட்கள் தான். நான் படித்தது திருச்சி மெடிக்கல் காலேஜ். எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கேன், இன்னும் எதுவும் ஸ்பெஷலைஸ் பண்ணலை. ஏன்னா எம்பிபிஎஸ் முடித்தோடனே கல்யாணம் ஆகி இங்கே கனடா வந்துட்டேன். இப்போ இங்கே கனடாவில் மெடிக்கல் லைசன்ஸ் வாங்குறதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். கனடாவில் மெடிக்கல் லைசன்ஸ் வாங்குறதுக்கு ரெண்டு ஸ்டெப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து கவுன்சில் எக்ஸாம்ஸ் முடிக்கணும், இன்னொன்று போஸ்ட் கிராஜுவேட் ட்ரைனிங் ஈக்குவலாக இங்கே ரெசிடென்சின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் கோத்ரூ பண்ணணும். ஸோ எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிச்சுட்டேன், இப்போ ரெசிடென்சிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த ஃபுல் ப்ராசஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் கண்டிப்பாக சீக்கிரமாக தனியாக ஒரு வீடியோ வந்து நான் பண்ணி போடுறேன். பட் ஜென்ரலாக எல்லாருமே கேட்குற க்வெஸ்சன், இங்கே டாக்டர் ஆகிறது வந்து கஷ்டமானு. மற்ற அப்ராட் கண்ட்ரீஸ் லைக் யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது கனடா காம்படேட்டிவ் தான். மெயின் ரீசன் வந்து இங்கே ஹெல்த் கேர் சிஸ்டம் பப்ளிக் ஃபண்டட், டாக்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து கவர்மெண்ட் தான் பே பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இவங்க வந்து டாக்டர்ஸ் ட்ரெயின் பண்ணி எடுக்கிறாங்க. அதுதான் வந்து மெயின் ரீசன். சில பேர் வந்து நான் என்ன ஜாப் பண்ணுறேன், அப்புறம் பிரவீன் என்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. நான் இப்போ கரண்ட்லி வந்து விஐபி தான், இப்போ எதுவும் ஒர்க் பண்ணலை. ஸோ அதனால் ஜாலியாக வீடியோஸ்லாம் போட்டுட்டு சுற்றிட்டுருக்கேன். லாஸ்ட் இயர் வரல ஹெல்த் கேர் அட்மின் ஜாப்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பட் இப்போ கோவிட் வந்தப்புறம் கொஞ்சம் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன், அதனால் எதுவும் ஒர்க் இல்லை. பிரவீன் வந்து ஐடி நெட்வொர்க்கிங், சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியராக இருக்காங்க. சிம்பிளாக சொல்ல போனால் வந்து இந்த பெரிய ஃபர்ம்ஸில் ஹேக் பண்ணுறதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணுற ஒர்க் தான் அவங்களது. ஐடி மெஷர்ஸ்லாம் எடுப்பாங்க. நான் கனடா வந்து 6 இயர்ஸ் ஆச்சு. நான் ஆனால் வந்து இந்த ஸ்டூடெண்ட் வீசா மற்ற பிஆர் ப்ராசஸ்லாம் பண்ணி வரலை. ஏன்னா பிரவீனோட டிபெண்டன்னால டைரெக்டாகவே வந்து பிரவீனோட சேர்த்து பிஆர் அப்ளிகேஷன் போட்டோம். ஸோ ஐ எம் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ. பட் பிரவீன் வந்து 10 இயர்ஸ் ஆச்சு வந்து. ஸோ அவங்க வரும்போது ஸ்டூடெண்ட்டாக வந்து அதுக்கப்புறம் ஒர்க் பர்மிட் அண்ட் பிஆர்லாம் இது பண்ணி இப்போ சிட்டிசனாக இருக்காங்க. அப்புறம் எங்கள் மேரேஜ் வந்து லவ்வாக அரேஞ்ச்டான்னு சொல்லி ரொம்ப க்யூரியஸாக இருக்கீங்க. எங்கள் மேரேஜ் வந்து லவ் மேரேஜ் தான். எங்களது வந்து ரொம்ப லாங் ஸ்டோரி அண்ட் ஜேர்னின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூல். அண்ட் நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ஃபஸ்ட் நான் பிரவீனை பார்த்தேன், என்னோடய ஸ்கூல் சீனியர். நாங்கள் அப்பத்துலேருந்தே ஃப்ரெண்ட்ஸாக இருந்து அப்புறம் லவ் பண்ணி அப்புறம் நிறைய லவ்வர்ஸ் எல்லாம் என்னென்ன ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்களோ எல்லாமே ஃபேஸ் பண்ணி பேரண்ட்ஸோட சப்போர்ட்டோட நல்லா கல்யாணம் நடந்துச்சு. அப்புறம் எங்கள் செல்லக்குட்டி ரவுடி. ரவுடியை வந்து நாங்கள் கனடாவில் தான் அடாப்ட் பண்ணோம். ஓக்வில்னு ஒரு சிட்டி இருக்குது, அங்கேருந்து தான் அடாப்ட் பண்ணோம். ரவுடியோட ப்ரீட் வந்து மிக்கி, MIKI. இப்போ வந்து ரவுடிக்கு 3 இயர்ஸ் ஆகுது. நாங்கள் ரவுடி வீட்டுக்கு வந்ததுலேருந்து வந்து எப்போவுமே ரவுடி வந்து என்ன நினைப்பான், ரவுடியோட மைண்ட் வாய்ஸ் என்ன இருக்கும் அப்படின்லாம் சொல்லி நானும் பிரவீனும் வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டே இருப்போம். ஸோ அப்படி தான் எங்களுக்கு இந்த ரவுடி வெப் சீரீஸ்க்கு வந்து ஸ்டார்ட் ஆனதுக்கே மெயின் ரீசன். இருக்கிறதுலேயே அதிகமாக எங்களை கேட்குற கேள்வி வந்து ரவுடி சீசன் 2 எப்போ வரும் அப்படின்னு சொல்லி தான். ஸோ அதுக்கு ஒர்க் போயிட்டுருக்கு. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரிட்டி மச் அது ஒன் மேன் ஷோ மாதிரி. பிரவீன் தான் வந்து எல்லாமே பண்ணுறாங்க, லைக் ஸ்டோரி எழுதுறது, எடிட்டிங், வீடியோஸ் எல்லாமே அவங்க தான் இது பண்ணுறாங்க. ஸோ அதனால் இப்போ ஸ்கிரிப்ட் ஒர்க் போயிட்டுருக்கு. 3 எபிசோட் முடிச்சுட்டாங்க. எப்போ 10 எபிசோட்ஸ் முடியுதோ நாங்கள் வந்து அப்போ ஷூட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணுறோம். தமிழ் டூ சேனல் பிரவீன் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. 2017 ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட் வந்த டைமில் நிறைய பொலிட்டிக்கல் வீடியோஸ் அதெல்லாம் பண்ணி போட்டுட்ருந்தாங்க. இனிஷியலாக தமிழா அப்படின்னு சொல்லி தான் இந்த சேனலை ஆரம்பித்தோம். அண்ட் அந்த டைமில் ஃபேஸ்புக்கிலலாம் வந்து நல்லா ரீச் இருந்துச்சு, நிறைய மில்லியன் வியூஸ்லாம் போன அளவுக்குலாம் வீடியோஸ் வந்து போயிட்டுருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரவீனுக்கு வந்து பிஸ்னஸ் அப்புறம் ஒர்க் ரீசன்ஸ்னால பெருசாக வீடியோஸ் போடாமல் ஒரு 2 இயர்ஸ் சேனல் வந்து கொஞ்சம் அப்படியே சைலண்ட்டாக இருந்தது. அப்போ தான் ஃப்ரெண்ட் ஒருத்தர், பிரேமண்ணான்னு சொல்லி ஒருத்தர், இந்தியாவிலேருந்து பிரவீனுக்கு வந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க, நீங்கள் வந்து எவ்வளோ நல்ல கண்டென்ட் போட்டுட்ருந்தீங்க, ஏன் வந்து இப்போ வீடியோஸ் வந்து எதுவுமே போடுறதில்ல, போடுங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் தான் வந்து திரும்ப கண்டென்ட்ஸ் போட ஆரம்பிச்சுது. அவர் வந்து வீக்லி ஒரு வீடியோவாச்சும் போடுங்க அப்படின்னு சொல்லி போட சொன்னார். பட் நம்ம வீக்லி ஒன் இல்லைனாலும் அட்லீஸ்ட் மாதத்தில் ஒன்றாச்சும் போடுவோம் அப்படின்னு சொல்லி தான் ஃபஸ்ட்டு கண்டென்ட் போட ஆரம்பிச்சது.
அப்போ விளாக்ஸ் எல்லாமே ப்ரவீன் பண்ணது வந்து நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஸோ எப்போவுமே அவங்களுக்கு கொஞ்சம் மீடியாவில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால கொஞ்சம் சீரியஸ் அந்த மாதிரி எதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ண ஆரம்பித்தாங்க. ஷூட்ஸ் எல்லாம் கூட போயிட்டு சில ப்ராப்ளம்ஸ்னால அது வந்து கண்டினியூ பண்ண முடியல. அதுக்கப்புறம் கோவிட் வந்துருச்சு. ஸோ கோவிட் வந்தப்புறம் தான் வந்து ஓகே யாருமே நோ சொல்ல முடியாத மாதிரி ரெண்டு ஆக்டரை இறக்குறேன்டா அப்படின்னு சொல்லி ரவுடியையும் என்னையும் வந்து நடிக்க வச்சாங்க. ஸோ அப்படி தான் வந்து ரவுடி சீரீஸ் ஸ்டார்ட் ஆனிச்சு. ரொம்ப கஷ்டப்படுத்தினேன், ஏன்னா எனக்கு ஆக்டிங்கே சுத்தமாக வராது. அதனால் அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆனிச்சு ரவுடி சீரீஸ். அதில் ரவுடி சீரீஸோட ஃபஸ்ட்டு 9 எபிசோட்ஸும் வந்து கேமரா ஒர்க் பண்ணதை எடுத்து கொடுத்தது வந்து எங்களோட ஃப்ரெண்ட் லக்ஷ்மி. அதுக்கப்புறம் லாஸ்ட் எபிசோட் வந்து எங்கள் ஃப்ரெண்ட் ரெம்மி எடுத்து கொடுத்தாங்க. லக்ஷ்மியை வந்து நாங்கள் போட்டு பயங்கர டார்ச்சர் பண்ணியிருக்கோம், ஏன்னா நான் வந்து ஆக்ட் பண்ண தெரியாமல் நிறைய டேக்ஸ் வாங்குவேன். அப்புறம் பிரவீன் வந்து கேமரா ஒழுங்காக பிடிக்க மாட்டேங்கிறேன்னு வேற திட்டுவாங்க. இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லி ரவுடி வந்து கரெக்டாக போயிட்டு இருக்கும் போது எனக்கு ரொம்ப தூக்கம் வருது, டயர்டாக இருக்குன்னு படம் தூங்கிடுவான். ஸோ இந்த மாதிரியெல்லாம் டார்ச்சர்லாம் அனுபவிச்சிருக்கா. பட் இருந்தாலும் ஒரு வெரி தேங்க்யூ லக்ஷ்மி. ரவுடி சீரீஸ்க்கு நல்லாவே பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் இருந்துச்சு. ஸோ அது ஸ்டாப் பண்ண உடனே எப்படி நான் வந்து கனெக்டடாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான் சரி நம்மளுக்கு என்ன பிடிக்கும்னு பார்த்தேன். ஸோ ஊர் சுற்றுறது, அப்புறமா வெளியே போய் சாப்பிட்றது, முக்கியமாக பேசுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் வந்து விளாக்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ கோவிட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னால வந்து எங்களால் நிறைய அவுட்டோரில் போயிட்டு விளாக்ஸ் பண்ண முடியல. ஏன்னா அது லைக் எத்திக்கலியும் நல்லா இல்லை, போயிட்டு வெளியே வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் போது போய் வீடியோ பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கும் ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து வீட்டில் என்ன இன்னும் கண்டென்ட் கொடுக்க முடியும்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கோம். இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓப்பன் அப் ஆகிடுச்சுன்னா வெளியவும் போயிட்டு சைட் பை சைட் அந்த வீடியோஸும் வந்து உங்களுக்காக பண்ணுறோம். உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து என்னோடய ப்ரொஃபைல் காவ்யா பிரவீன். ஸோ உங்களுக்கு ஏதாவது க்வெஷ்சன்ஸ் இருந்துச்சுன்னா டேரெக்டாகவும் மெசேஜ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இன்னொரு முக்கியமாக வந்திருந்த க்வெஸ்சன் வந்து விளாக்ஸ்க்கு என்ன கேமரா யூஸ் பண்ணுறீங்க. ஐஃபோன் அண்ட் மெயின்லி வந்து ஐஃபோன் தான். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு பீஜா ஹோட்டல், அதுக்கப்புறம் ஃபஸ்ட் போட்டிருந்த டிஸ்டிலரி டிஸ்ட்ரிக்ட் அண்ட் டொரண்டோ ஐலண்ட்ஸ் மூணுமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஐஃபோனில் எடுத்தது. கேம்பிங் அண்ட் அல்காங்குவீனில் வந்து எக்ஸ்ட்ரா சோனி A7 III வந்து யூஸ் பண்ணோம். இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் சோனி A7 III எடுக்கிறது தான். நான் தனியாக போய் எடுக்கும்போது சம்டைம்ஸ் மைக் வந்து கொஞ்சம் சொதப்பலாயிடும். ஸோ அதனால் வீட்டுக்கு வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதையும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, லிப்சிங்க் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி. இன்னும் லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கேன், கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு பர்ஃபெக்டாக பண்ண ட்ரை பண்ணுறேன். இன்னும் சொல்ல போனீங்கன்னா என் மைக் இப்போ கொஞ்சம் டேமேஜாக இருக்குது, கொஞ்சம் ஃபஸ்ட் எய்ட்லாம் பண்ணி அப்படியே கொஞ்சம் இது பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இமிக்ரேஷன் க்வெஷ்சன்ஸ் நிறைய பேர் கேட்குறது, எப்படி கனடாவுக்கு வரது, இங்கே எப்படி வேலை எடுக்கிறது அப்படின்னு சொல்லி. எனக்கு இமிக்ரேஷன் பற்றி ரொம்ப கம்மி நாலேஜ். பிரவீன் வந்து அதை பற்றி நிறைய ரீசர்ச் பண்ணி ஆல்ரெடி எங்கள் சேனல்லே வ்ளாக்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா கனடா இமிக்ரேஷனில் அந்த வீடியோஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இன்னும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நல்ல டீட்டெயில்டாக மெசேஜ் இது பண்ணி பிரவீனோட இன்ஸ்டாகிராமுக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவாங்க. அண்ட் இன்னும் இப்போ கரண்ட் அப்டேட்ஸோடையும் இன்னும் 4-5 வீடியோஸ் வந்து இமிக்ரேஷன் பற்றி பண்ண போகிறாங்க. அதெல்லாம் பண்ணோடனே அதையும் சேனலில் பாருங்கள். அப்புறம் ஃபைனலி வந்து இப்போ என்ன ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டுருக்குன்னு சொல்லணும். புதுசாக ஒரு சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒர்க் போயிட்டுருக்கு. சேனல் நேம் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் சினிமா. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை போய் பாருங்கள். இன்னும் வீடியோஸ் எதுவும் போடலை, பட் ஆனால் 3 புது வெப்சீரிஸ்க்கான ஒர்க் வந்து போயிட்டுருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லவ் ஸ்டேட்டஸ், அதில் நானும் பிரவீனும் நடிச்சிருக்கோம். பிரவீன் வந்து எழுதி அதை டைரக்ட் பண்ணுறாங்க. 2வது ப்ராஜெக்ட் வந்து கண்ணை நம்பாதே, அதுலேயும் நானும் பிரவீன் வந்து லீட் பண்ணியிருக்கோம். அண்ட் டைரக்டர் வந்து கோபி அப்படின்னு சொல்லி அவர் தான் எழுதி அதை டைரக்ட் பண்ணுறாரு. அண்ட் 3rd வெப்சீரிஸ் வந்து காதல் பஃபரிங், அதில் பிரவீனும் சுப்ரஜான்னு சொல்லி ஒருத்தவங்க வந்து நடிச்சிருக்காங்க, அதுக்கும் வந்து டைரக்டர் கோபி. எதுக்கு புது சேனல் அப்படின்னு கேட்டால் தமிழ்நூட் வந்து மோர் பர்சனலாக இருக்குது, ஏன்னா நான் பிரவீன் அண்ட் ரவுடி கண்டென்ட்ஸ் தான் அதில் நிறைய இருக்குது. ஸோ இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் சினிமா வந்து மோர் ஃபிக்ஷனல் கண்டென்ட் போடுறதுக்கும் நிறைய இன்னும் இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கட்டும்னு சொல்லி தான் ஒரு புது சேனலாக வந்து லான்ச் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து எங்கள் டீமோட ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நாங்கள் டீம் வந்து பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ சேனல் லான்ச் பண்ணும் போதும் வந்து கண்டிப்பாக அனௌன்ஸ் பண்ணுறோம். பட் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்றதுனாலும் வில் பி வெரி ஹாப்பி. அவ்வளோதாங்க. ஐ திங்க் மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் க்வெஷ்சன்ஸ் எல்லாத்தையுமே அட்ரஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். பட் இதுக்கப்புறமும் எதுவும் க்வெஷ்சன்ஸ் இருந்துச்சுன்னா டீட்டெயில்டாக கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை இன்ஸ்டாகிராம் என்னோட இன்ஸ்டாகிராம் இல்லை பிரவீன் இன்ஸ்டாகிராமுக்கு மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங். தேங்க்யூ ரவுடி, சே தேங்க்யூ, பாய்.